ஹே கைஸ், வெல்கம் பேக் டு புது வீடியோ. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருங்க, எதுக்கு டேடபிள பெருசா மார்வல் ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்கன்ட்டு, அந்த கேரக்டர் எதுக்கு அவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கணும்னு கேட்டாங்க. அவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன சீரிஸா பாக்காதவங்க. பட் அந்த சீரிஸை பார்த்தவங்களுக்கு தெரியும் டேடபிள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்ன்ட்டு. நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ல வேற லெவலா வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மார்வல் வந்திருக்காரு, ஆனா அவருக்கான ஒரு ரீபூட்மே நடக்க போது, புது சீரிஸுமே அடுத்த சார் ரிலீஸ் ஆக போகுது. கம்ப்ளீட் ரீபூட்டா இருக்க போது, எனக்கு யார் டேடபிள் தெரியாதுப்பா அப்படின்ற சீரிஸ் உட்காந்து பாக்கலாம். அது மட்டும் இல்லாம பதினெட்டு டிப்ஸ் வச்சிருக்க போது, சோ அதுக்கு மட்டும் இந்த சீரிஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, சோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வலுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய சீரீஸ் அண்ட் வித் மோர் எபிசோட அவங்க தராங்க. எல்லாத்துக்குமே வந்து டிஸ்னி தான் ஒரே ஒரு ரீசன், அவங்க கிட்ட ரொம்பவே கிரியேட்டிங் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஓகே, இந்த சீரீஸ்க்கான மெயின் ஐப் யார் கேட்டீங்கன்னா வந்து நம்ம சார்லி காக்ஸ் தான். ஒரு பிரில்லியண்டான ஆக்டர் நான் சொல்வேன், அதை நீங்க ஷெல்ஃப்லேயே பார்த்துருப்பீங்க. அண்ட் இவர் கூட பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் ஜாயின் பண்ண போறாரு, வின்சென்ட் டி ஆனோஃபியோ. இவர் வேற யாரும் இல்லை, கிங் பின். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹாக்கை சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அண்ட் எக்கோலுமே சொல்லலாம். இந்த கேரக்டர் வந்து சீரீஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரோல் பாத்தீங்கன்னா பிளே பண்ண போதான். அண்ட் இதை தவிர்த்து மீதி ஆறு புது கேரக்டருமே பாத்தீங்கன்னா வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேயா, ஹாரி, ஜோசி, கெசென்ட்ரா, ஒலிவியா அண்ட் பெய்லி, இவங்க ஆறு பேருக்குமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு புது இன்ட்ரடக்ஷன் பாத்தீங்கன்னா சீரீஸ்ல கொடுக்க போறாங்க. ஏழு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ் பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் ஏழு கேரக்டர் பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு கேரக்டர் யாருன்னு கூட தெரியாது, சோ இதை சொன்னா வீடியோ முடிஞ்சிருமா? கண்டிப்பா இல்ல. சோ நம்ம டேடாவல்ஸோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். பொதுக்கி கடைச்ச பிளாட் படி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வந்து நம்ம வில்சன் ஃபிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியோட மேயர் வந்து பாத்தீங்கன்னா ஆறாரு. இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல வேற லெவலில் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதை தவிர்த்து ரொம்பவே நிறைய ஸ்ட்ராங்கான பிளாட்டுமே அப்படின்னு நம்ம கொடுக்கப்பட்டுச்சு. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதை தவிர்த்து சில சின்ன சின்ன பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். லைக் இப்ப நான் சொன்ன எல்லா கேரக்டர்ஸோட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி லைன் மாதிரி பாத்தீங்கன்னா போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பதினெட்டு எபிசோடு எப்படி வேணா வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போகலாம். அண்ட் நிறைய ஃபில்லர்ஸுமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னால ஹலக், இவர் வந்து ஆல்ரெடி நம்ம டேடபிள் அண்ட் டிஃபெண்டர் சீரீஸ்ல பாத்துருக்கோம். இந்த புது சீரீஸ்ல வந்து ஆரிஜின் கம்ப்ளீட்டாக மாற்றப்பட்டிருக்கு. அண்ட் டிஃபெண்டர்ஸும் உள்ள கூட்டு வருவாங்க கேட்டது கொஞ்சம் டவுட் தான், பட் கூட்டு வந்து அப்படின்னு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டேடபிள ஒரு புது கேரக்டர் தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த சீரீஸோட ஒரு மிகப்பெரிய வில்லனா கிங் பின் தான். ஸோ கிங் பின் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு வில்லன். அவர் வச்சு வந்து நிறைய ஸ்டோரி சொல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன். பிகாஸ் கிங் பின் வர்சஸ் ஸ்பைடர் மேன் நடக்கல, அட்லீஸ்ட் வந்து டேடபிள் வர்சஸ் கிங் பின் ஆச்சு நடக்கட்டும். இப்போ நம்ம ஷீல்ட்ல ஒரு சூட் பார்த்தோம்ல டேடபிள், எல்லோ அண்ட் ரெட்ல. அந்த சூட் வந்து ஜஸ்ட் லைக் காமிக்கோட அக்யூரேட்டா தான் கொடுத்தாங்க. டேடபிள் ரீபோர்ன் ஆகி வந்து பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு பிளாக் அண்ட் ரெட் சூட், பழைய சூட் வந்து கொடுக்க போறாங்க. சோ அந்த சூட் தான் நிறைய பேர் கால் டைம் ஃபேவரட்டா இருக்கும். எனக்குமே வந்து அதுதான் ரொம்பவே பிடிக்கும். இந்த எல்லோ அண்ட் ரெட் சூட் வந்து ஓகே, பட் ரொம்பவே சட்டிலா தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் ஆகவும் இல்லை, பட் பிளாக் அண்ட் ரெட் சூட் ஆல் டைம் உங்களுக்கு அது ஃபேவரட்டான இருக்காங்க. அண்ட் இன்னொரு என்ன ரூமர் போறதுன்னா நம்ம எக்கோ சீரீஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேடபிள் அப்பீர் ஆக போற சொல்ற ரூமர் வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நினைக்கிறேன்.